ஆவிகளோடு பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவராக சொல்லப்படக்கூடிய சார்லி சித்தாந்தன் அவர்களுடைய ஒரு புதிய வீடியோ இப்போ வெளியாகிருக்கு. இது மூன்றாவது வீடியோ. ஏற்கனவே விஜய் சித்ரா அவர்களுடைய மரணம் பற்றி இரண்டு வீடியோவை அவர் பதிவிட்டிருந்தார். அந்த இரண்டு வீடியோவும் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் காட்டுத்தீ போல் வைரலாக பரவச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த மூன்றாவது வீடியோவில் இவர் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு எல்லார் மத்தியிலையுமே. அதே மாதிரி சமூக வலைதளங்கள்லையும் மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லியாகணும். அப்படி இவர் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் வந்து பதிவிட்டிருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சித்ரா அவர்களுடைய அந்த மரணத்துக்கான ஒரு நியாயம் வந்து நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மேலும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. இது மாதிரி நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ், விஜய் சித்ரா அவர்களுடைய கேஸ் பற்றின உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மிலியும் கிளிக் பண்ணி வச்சுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல முக்கியமாக சார்லி சித்தந்தன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சித்ராட்ட வந்து கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மஃபில்டு அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சித்ரா அவர்கள் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அதாவது நான் அந்த நேரத்தில் வந்து ரொம்பவும் கஷ்டத்தில் இருந்தேன், ரொம்ப நான் வந்து சஃபராக இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் நான் முணுமுணுத்துட்டு இருந்தேன் வழி தாங்க முடியாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேர் வாஸ் பிளட் அப்படிங்கிற மாதிரியும் விஜய் சித்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த இடத்துல வந்து ரத்தம் இருந்ததே, நீங்கள் வந்து அதை கவனிக்கலையா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா, அ நைஃப் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பதில் வந்திருக்கு அந்த டிவைஸ்லேருந்து, அதாவது கத்தி அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா விஜய் சித்ரா அவர்களுடைய அந்த பதில் அப்படிங்கிறது ஒரு சில நேரங்களில் வந்து தெளிவாக இல்லை அப்படிங்கிறதுனால அந்த க்வெஸ்சன் மார்க்கை வந்து அந்த சப்டைட்டில்ஸில் வந்து ஒரு ஷோ பண்ணி நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. இவர் பயன்படுத்தக்கூடிய அந்த டிவைஸ் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா, இவர் நிறையா செலிபிரிட்டிஸுடைய அந்த ஆன்மாவோட வந்து பேசியிருக்காரு. அதாவது நம்ம ஒரு விஷயம் இதில் புரிஞ்சுக்கணும், நிறையா பேர் அதை பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஃபேக், உண்மை கிடையாது, இதெல்லாம் நடக்கிற மாதிரியாக இருக்குது, இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது, இந்த காலத்தில் ஆவிகளோடு பேசுறதுலாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா பேர் வந்து கேட்குறாங்க. அதாவது இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆவிகளோடு பேசுகிறது அப்படின்னா நேரடியாக ஆவியே வந்து நின்று சினிமாவில் வர்ற மாதிரி பேசுகிறது கிடையாது. இது வந்து இவங்க ஒரு உளவியல் ரீதியாக ஒரு விஷயம் வந்து பண்ணி தொழில்நுட்பத்தினுடைய உதவியை வந்து கொண்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சமிக்ஞைகள், அந்த சிக்னல்ஸ், அது மூலமாக அவங்களுக்கு தோணக்கூடிய விஷயத்த தான் வந்து இவங்க வந்து பதிவிடுறாங்க. அப்படி தான் விஜய் சித்ரா அவர்களோட அந்த டிவைஸ் மூலமாக வந்து அவங்க வந்து கனெக்ட் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ பதிவிட்டிருக்காங்க. அந்த வகையில் விஜய் சித்ரா அவர்கள் கத்தி, ரத்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்கிறது வந்து இப்போ எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, பல நாட்களாகவே எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், நிச்சயமாக இது தற்கொலை அப்படிங்கிறது கிடையாது, கொலை அப்படிதான் அப்படிதங்கிறத வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுலேயும் இவங்க வந்து இப்போது வெளிப்படையாகவே கத்தி, ரத்தம் இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி தன்னுடைய கருத்தை வந்து சொல்லியிருக்கிறது மூலமாக கத்தியால் வந்து தான் சித்ரா அவர்கள் வந்து குத்தப்பட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வந்து எழுப்பியிருக்கு. ஏன் அப்படின்னா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே கூட அவங்களுடைய உடலில் பல இடங்களில் காயம் வந்து இருந்தது, ரத்தம் வந்து இருந்தது அப்படிங்கிறத சித்ராவுடைய அம்மா கூட சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய நெஞ்சு பகுதியிலலாம் வந்து ரத்தம் வந்து இருந்தது அப்படின்ட்டு. அந்த வகையில் அப்படி தான் வந்து விஜய் சித்ரா அவர்களுடைய மரணம் வந்து நிகழ்ந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இது வந்து எழுப்பியிருக்கு. ஆக மொத்தத்தில் இவருடைய இந்த புதிய வீடியோ அப்படிங்கிறது எல்லார் மத்தியிலையுமே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். மேலும் நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், மேலும் விஜய் சித்ரா அவர்களுடைய இந்த மரணத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நம்ம சேனலில் விஜய் சித்ரா அவர்களுடைய கேஸ் பற்றின அப்டேட்ஸ் மற்றும் எல்லா நியூஸையுமே வந்து வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம். எல்லாமே உண்மை தகவல்கள். அந்த உண்மை தகவல்கள் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உடனடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி.